ரசம் சாத்துக்கு தயிர் சாத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஒரு காம்பினேஷன் இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு குக்கர்ஸ் கிச்சன். ஒரு கடாயில் வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சி வாசனை போகிற வரைக்கும். அதே கடாயில் உளுத்தம் பருப்பு 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, அப்புறம் வந்து காரத்துக்கு 6 பச்சை காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கல்லுப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் ஜாகிரி பவுடர் இல்லைனா நாட்டு சக்கரை, வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான இஞ்சி துவையல் ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாய்.